வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இந்த இயற்கை கருத்தரிப்பு சம்மந்தமாக, மாதவிலக்கு சம்மந்தமாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதற்கான பதில்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த நம்மளுடைய பேஜில் இந்த முக்கிய வந்திருக்கிற இந்த ஒரு வீடியோவில் வந்திருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். திருமணத்துக்கு பின் மாத விளக்கு எனக்கு மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இதில் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, மென்சஸ் இர்ரெகுலராக இருக்குது, மேரேஜ் ஆயிடுச்சு பட் பேபி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இது உங்களோட மாதவிலக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 15வது நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் இருக்கிற மாதவிலக்கு மாறுதல் வந்து ஓகே, பட் அதுலேயும் உங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், பட் அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பீரியட்ஸ் 10 நாள் டிலே ஆகுறது, என்ன ப்ராப்ளம்? 10 நாள் டிலே ஆகுதுங்கிறது வந்து உங்களோட ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் அதற்கு வந்து பீரியட் ஆன உடனே எப்போ டாக்டர் வர சொல்கிறாங்களோ அங்கே போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். எனக்கு தேங்க்ஸ் மேடம், எனக்கு பீரியட் 5 டேஸ் முன்னாடி ஆயிடுச்சு, நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் உங்கள் அட்வைஸ் கேட்ட நோ ப்ராப்ளம் மேடம், ஓவலேஷன் டேட் வந்து 13th to 18th ஃபேமிலி டாக்டர் சொன்னாங்க. நாங்கள் அதை அந்த டேட்டில் செக்ஸில் இருந்தோம், அதுக்கப்புறம் நீங்கள் செக்ஸ் வச்சுக்க கூடாதா, நாங்கள் செக்ஸ் வச்சுக்க கூடாதான்னு கேட்குறாங்க. என்னோடய அட்வைஸ் படி வந்து உங்களுக்கு குழந்தை கட்டாயமாக இந்த மாதம் ஆகும் அப்படிங்கிற கேரண்டி எந்த டாக்டரும் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பீரியாடிக்காக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இது மாதவிலக்கு நின்ற நாள்லேருந்து பீரியட் வச்சுட்டீங்க, பீரியட் முடிச்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் ஆணுக்கு வந்து அவங்களுடைய ஹார்மோனும் விந்து அணுக்களும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கரு ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஒரு 18வது நாளுக்கு மேலே செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு வைங்க. ஆணோட விந்து குழாயில் விந்து தேங்கி நின்று அந்த விந்து அணுக்களெல்லாம் இறந்து போகும். அப்போ அடுத்த மாதம் நீங்கள் வந்து ப்ராப்பராக செக்ஸ் வச்சுட்டு குழந்தை ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் விந்து டெஸ்ட் வந்து எப்பவுமே ஒரு தடவை எடுப்பீங்க, அதில் இருக்கிற மிஸ்டேக் பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே சில சமயம் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்னாலையும் விந்தணுக்களில் மாற்றம் வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபேட்டாக இருக்கிறதுனால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. யூஸ்வலாக வந்து ஒரு அதிகமான உடல் எடை இருக்கும் பொழுது உங்களுடைய ஹார்மோன் மண்டலம் கரெக்டாக இயங்குறது இல்லைன்னு அர்த்தம். உங்களுடைய உணவு சாப்பிட்றது அந்த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் பிஎம்ஆர்னு சொல்லுவோம், அது வந்து நார்மலாக இல்லை, அதற்கு ஹார்மோன்கள் காரணமாக இருக்கலாம். அதே ஹார்மோன் இப்போ உடல் எடைக்கு வந்து அதிகமாக இருக்க எந்த ஹார்மோன் காரணமோ அதே ஹார்மோன் வந்து இன்னொரு ஹார்மோனை வந்து பாதிச்சு அது குழந்தை ஆகிறதுலையும் ஒரு பாதிப்பு கொண்டு வரலாம். பட் கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை ஆகாதுன்னு நான் சொல்லலை, குழந்தை ஆகும், ஆனால் நீங்கள் அது வந்து சில சமயம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வைங்க, அதையும் நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுடைய உடல் நலத்தை தெரிஞ்சுக்கோங்க. குட் மார்னிங், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க, ரொம்ப நன்றி. இது பொதுவாக வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் பயன்பெற்றீங்கன்னா எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு பயன் பெறலை, உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிக்கல அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும். பட் இங்கே சந்தோஷம்னு போட்டிருக்கீங்க, ஐ ஆம் வெரி ஹாப்பி, தேங்க்யூ. மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகிடுச்சு, பட் பேபி ஃபார்ம் ஆகலை, ஆல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் நார்மல், பட் ப்ரொலாக்டின் பிஃபோர் 5 மந்த்ஸ் 22 இருந்துச்சு, ஆஃப்டர் 28 22 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட ஏஜ் என்னன்னு தெரியலை, பட் யூஸ்வலாக வந்து ப்ரொலாக்டின் ஒரு 25-22 கொஞ்சம் ஹை நார்மலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இது வந்து இது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டா நல்லது, ஏன்னா ப்ரொலாக்டின் அதிகமாக இருக்குது, பட் உங்களுக்கு குறையிற ட்ரெண்டில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக டாக்டரை ஃபாலோ பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு
டெஸ்ட்டுகள்லாம் நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் குழந்தை ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இப்போது நம்ம கிளினிக் வர பேஷண்ட்ஸ் வந்து கப்பல் வராங்க, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் எங்களுடைய விந்து ஆணுக்கு விந்து கவுண்ட் நல்லாயிருக்கு, பெண்ணுக்கு கருமுட்டை கரெக்டாக இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, ஆனால் இன்னும் குழந்தை ஆகலை, கல்யாணமே 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஏன் தடையாகுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ப்ராப்பராக செக்ஸ் வச்சுக்கிறதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை மாதிரி செக்ஸாலஜிஸ்ட்டை பாருங்கள். அதன் மூலம் உங்களுடைய எதனால் உங்களுக்கு குழந்தை ஆகலைங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும், டாக்டர்ஸ் தான் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ப்ரொலாக்டின் வந்து இன்னும் குறையிறது நல்லது. இங்கே வந்து நாங்கள் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 மாதம் ஆகுது. உங்கள் டிலே ஆகுது. என்ன எழுதியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. இதில் பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆகுமா டாக்டர்னு கேட்டிருக்காங்க, 1 வாரம் முன்னாடி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எங்கிட்ட எடுத்ததை சொல்கிறாங்க, பட் எனக்கு நினைவில்லை, ஐம் சாரி. நீங்கள் வந்து உங்களுடைய பீரியட் டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அது யூரின் டெஸ்ட்டில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட அந்த வந்து காமிச்சிக்கலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பிகாஸ் நாங்கள் வந்து ஃபர்டிலிட்டி டாக்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒருத்தர் தேங்க்யூ மேம் எழுதியிருக்கிறாரு, நன்றி மேம். எனக்கு 47 தள்ளி போச்சு, நான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணி நெகட்டிவ்னு வந்தது. ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடி பதில் சொல்லியிருக்கேன் நினைவிற்கு. உங்களுக்கு 47 நாள் ஆனாலும் இது தள்ளி போகுதுங்கிறப்ப யூரின் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணுறது இல்லைன்னா பிளட் டெஸ்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்ப்பமாக இருக்கான்னு முடிவு பண்ணுறது தான் நல்லது. ஸோ இவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. கன்ஃபியூஷன் வேண்டாம், பை த டைம் அவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். இங்கே வந்து இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 0.10 லோவா, நோ சைல்டு, என்ன பண்ணணும்? இது வந்து என்ன, எந்த ரிப்போர்ட் பற்றி எழுதுகிறாங்கன்னு தெரியல, விந்து கவுண்ட் ரிப்போர்ட் பற்றி எழுதுகிறாங்களா என்னன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா, இது இப்போ நான் முடிகிறப்போ இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் நேராக ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. மேம், என்னை செக்ஸ் பண்ணி முடிக்கும் போது அதே டைமில் வாட்டர் மாதிரி லிக்விட் வெளியே வருது, ஹஸ்பண்டோட செமன் இல்லை, என்னோட பாடியிலிருந்து வருது. இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமாக செக்ஸ் பண்ணி முடித்த உடனே வந்து வெளியில் வர்றது விந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர்களுடைய உடலில் இருக்கும் சில சுரப்பிகள் இருந்து வரும் நீராக இருக்கலாம், அது வந்து கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. பட் அப்படி இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியே கொஞ்சம் விந்து வெளியில் வந்தாலும் இப்போ உடலுறவு வச்சுக்கிட்ட பின்ன பூரா விந்தும் வெளியில் வரப்போகிறதில்ல, கொஞ்சமாக வெளியில் வரதில் தப்பு இல்லை. ஆனால் விந்து கவுண்ட்டு நார்மலாக இருந்து அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் வந்தால் பரவாயில்ல. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த முன்னாடி வீடியோஸில் நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்க அந்த ஆகிற டைம், அந்த ஓவலேஷன் டைம் அப்படிங்கிற பீரியடில் வந்து நீங்கள் ஒரு 3-6 மணி நேரம் படுத்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இது வந்து விந்து இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது உங்களோட பாடி ஃப்ளூயிடாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேங்க்ஸ் மேம் சொல்லியிருக்காங்க, என் ஒய்ஃபுக்கு பீரியட் ரொம்ப டிலே ஆகுது, 2 இல்லை 3 மாதம் ஒரு தடவை தான் ஆகுது, அது சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க மேடம். ஐ எம் வெரி சாரி, நான் இந்த மாதிரி இது பப்ளிக் ஃபோரமில் வந்து நம்ம ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை வந்து நீங்கள் நேரடியாக டாக்டர்கிட்ட போய் தான் காமிச்சு தான் அதற்கான மருத்துவம் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது, ஆனால் நான் எதுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறதில்லை. வாட்ஸ்அப்பில் வந்தாலும் சரி, இந்த யூடியூப்பில் டிஸ்கஷனில் வந்தாலும் இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் தான் என்னால் கொடுக்க முடியும். நீங்கள் அதனால் உங்களுடைய இந்த பீரியட் இரெகுலாரிட்டியை நீங்கள் பர்சனலாக உங்கள் ஒய்ஃபை கொண்டு போய் ஒரு லேடி டாக்டர்கிட்ட, டிஜிஓ படித்த டாக்டர்கிட்ட காமிச்சு அதற்கான சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது. வேறு எந்த ஒரு முறையிலும் நீங்கள் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறேன், நான் அதற்கான பதில் சொல்கிறது முடியாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம், இங்கே விந்து எப்படி வெளியாகிறது, ஏன் குறைந்த அளவு உற்பத்தி இருக்குது அப்படிங்கிறதும், செக்ஸ் மருத்துவமனை கோவையில் அப்படின்னு போட்டிருக்கோம். இயற்கை கருத்தில் விந்து எப்படி முட்டையை அடைகிறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சுய இன்பத்தில் வரும் விந்து ஏன் உடல் உறவில் வர்றதில்லை, ஒரு சிலருக்கு எடுக்க முடிகிறது அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ
பார்த்ததுக்கு நன்றி. உங்களுடைய இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து சீக்கிரம் நீங்கணும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.